சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சி வி சண்முகம் அவர்கள் இன்று வீராவேசமாக மிகுந்த ஆத்திரத்தோடு கோபம் கொப்பளிக்கக்கூடிய வகையில் அவர் தந்த பேட்டியை நானும் சில தொலைக்காட்சிகளில் பார்த்தேன். அதிலே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மங்கள் இருக்கிறது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதற்காகத்தான் அவர் மரணமடைந்த நேரத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்தது, முதலமைச்சராக இருந்து மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தை பற்றி சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்று நான் அன்றைக்கே மிக தெளிவாக எடுத்துச் சொன்னேன். ஆனால் அந்த நேரத்தில் நான் விமர்சிக்கப்பட்டேனே தவிர அதற்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. இப்பொழுது சட்டமைச்சராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் சொல்லியிருப்பது, சுகாதாரத்துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து அவரை விசாரித்தால் உண்மை வெளிவரும் என்று சொல்லுகிறார். எனவே இந்த சம்பந்தமாக எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு வழக்கு போட்டு இதை முறையாக விசாரணை நடத்திட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நிலையில் மீண்டும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எதிர்கட்சித் தலைவர்கிற முறையிலே நான் சொல்ல விரும்புவது, உடனடியாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மங்கள் இருப்பது என்பது உண்மை, உண்மை, உண்மை. ஆகவே இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் அந்த உண்மை நாட்டு மக்களுக்கு வெளிவரும். சட்டத்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிற காரணத்தினால்தான் நான் மீண்டும் சொல்லுகிறேன், இது சிபிஐ விசாரணத்தினால்தான் உண்மை வெளிவரும். ஆறுமுகசாமி கமிஷனில் உண்மை வெளிவருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.